மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக நடுவண் அரசு அறிவிப்பு. வேற்றுமைகளை மறந்து தீவிரவாதத்துக்கு எதிராக அனைவரும் ஒன்றுபடுமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள். புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் வீர வணக்கம். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க அதிகாரம் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆறுமுகசாமி ஆணையம் பதில் மனு. தமிழகத்தில் பாஜக கூட்டணி மிகுந்த பலத்துடன் அமையும் என நடுவண் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கருத்து. சென்னை பெருநகர தொடர்வண்டியில் நேற்று மட்டும் கட்டணம் செலுத்தி 86,300 பேர் பயணம் செய்ததாக தகவல். ஓசூர் அருகே இருசக்கர ஊர்தியில் சென்றவரை வழிமறித்து கத்தியால் தாக்கி 15,000 ரூபாய் பணம் கொள்ளை. கண்டலேறு அணையில் இருந்து சென்னைக்கு வரும் தண்ணீரின் அளவு நொடிக்கு 325 கன அடியாக உயர்வு. ஏர் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமை இயக்குநராக மீண்டும் பதவியேற்றார் அஸ்வினி லோஹானி. திருத்தணியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த 4 கொள்ளையர்கள் கைது, நகைகள் ஊர்திகள் பறிமுதல். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.